பாரெல்லாம் புகழும் பாரத திருநாட்டில் உலகுக்கே உன்னத கலாச்சாரத்தை எடுத்து இயம்பிய தரணி போற்றும் தமிழ்நாட்டில் ஆற்றுநுரை பெருக்காகி சோப்பு நுரை சிரிப்பாகும் காற்று வந்து நாற்றுகளில் சடுகுடன்று விளையாடும் போற்றும் திருநெல்வேலி மாவட்டம் இது. திருநெல்வேலி என்றாலே நம் நினைவுக்கு வருவது சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவில், குற்றால அருவி, தாமிரபரணி நதி, திருநெல்வேலி அல்வா. அல்வாவுக்கு மட்டுமல்ல, அறிவுக்கும் திருநெல்வேலிதான் என்று உலக அரங்கில் உரக்கச் சொல்லியவர், 5 உலக சாதனைகள் படைத்தவர், தன் வீடு முழுவதையும் பரிசு கோப்பைகள், கேடயங்கள், சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களால் நிறைத்திருப்பவர், உலகின் பல்வேறு நாட்டு அறிஞர்களின் பாராட்டை பெற்ற இவர் ஓர் இந்தியர், தமிழர். நம் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த கல்யாண குமாரசாமி சேது ராகமாலிகா தம்பதியரின் ஒரே மகள் விசாலினி. அது மட்டுமா, அரசு பள்ளி தமிழாசிரியர் தமிழ்கனலின் பேத்தியும் ஆவார் இவர். இவரது சாதனை பட்டியலின் நீளம் சற்று அதிகம். இவை சில துளிகள்தான். சாதாரண மனிதர்களின் நுண்ணறிவு திறன் இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட், அதாவது ஐக்யூ லெவல், 90 முதல் 110 வரை இருக்கும். கம்ப்யூட்டர் ஜாம்பவான் பில்கேட்ஸின் ஐக்யூ லெவல் 160, விஞ்ஞானி ஐன்ஸ்டீனின் ஐக்யூ லெவல் 180, தென்கொரியாவைச் சேர்ந்த கிம்யோங் யாங்கின் ஐக்யூ லெவல் 210. ஆனால் உலகிலேயே அதிக நுண்ணறிவு திறன் உடையவர் யார் தெரியுமா? நம் தமிழ்நாட்டின் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த விசாலினி. இவரது ஐக்யூ லெவல் 225. 30 நாட்கள் கூட உயிர் வாழ இயலாது என்ற நிலையில் இந்த பூமிக்கு வந்தவர். இவரால் பேசவும் இயலாது என்று மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர். பிறந்த 41வது நாளிலிருந்து தினமும் 20 மணி நேரம் தன் தாயிடம் பேசுவதற்காக பயிற்சி பெற்றவர். விளைவு, 9வது மாதத்திலேயே பேசத் தொடங்கியவர். தன் 2.5 வயதில் முதன்முதலாக மேடை ஏறியவர். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் TNPSC தேர்வின் 1000 கேள்விகளுக்கான விடைகளை தன் 2.5 வயதிலேயே மேடை ஏறி முழங்கியவர். கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா, புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவா, நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா, நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா, தண்ணீராய் மேகம் தூறும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா. விசாலினி தொடக்கப்பள்ளியில் பயிலும் போதே தொடர்ச்சியாக 2 முறை டபுள் ப்ரமோஷன் பெற்றவர். 9ஆம் வகுப்பை பாதியில் நிறுத்திவிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் தனியார் பல்கலைக்கழகத்தில் நேரடியாக பிடெக் பொறியியல் படிப்பில் சேர்ந்தவர். அங்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையில் தன்னை விட 4-5 வயது மூத்த மாணவர்களுடன் படித்தாலும் எப்போதும் படிப்பில் முதல் மாணவியாகவே திகழ்ந்தவர். முக்கியமாக 4 ஆண்டுகள் பிடெக் பொறியியல் படிப்பை 3.5 ஆண்டுகளில் முடித்து 96% மதிப்பெண்களுடன் பல்கலைக்கழகத்தின் முதல் மாணவியாக தங்கப்பதக்கம் பெற்றவர். உலக அளவில் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் துறையில் பல பன்னாட்டு நிறுவனங்கள் சர்வதேச கணினி தேர்வுகளை நடத்துகின்றன. பொதுவாக பிடெக், எம்டெக் முடித்த மாணவர்கள் கூட கடினமான இந்த தேர்வுகளை எழுத சிரமப்படுவர். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் மீது ஏற்பட்ட ஆர்வத்தால் இதுபோன்ற கடினமான தேர்வுகளை தன் 10 வயதிலேயே எழுதத் தொடங்கினார் விசாலினி. அமெரிக்காவின் முன்னணி நெட்வொர்க்கிங் நிறுவனமான சிஸ்கோ நடத்தும் CCNA தேர்வில் பாகிஸ்தானைச் சேர்ந்த 12 வயது மாணவர் இரிட்சா ஹைதர் சாதனையை விசாலினி தன் 10 வயதில் முறியடித்து த யங்கஸ்ட் CCNA இன் த வேர்ல்ட் என்ற உலக சாதனையை படைத்தார். IELTS தேர்விலோ பாகிஸ்தானைச் சேர்ந்த 12 வயது மாணவி சித்தாரா புரூஜ் அக்பர் சாதனையை விசாலினி தன் 11 வயதில் முறியடித்து த யங்கஸ்ட் IELTS இன் த வேர்ல்ட் என்ற உலக சாதனையையும் படைத்தார். பாகிஸ்தான் மாணவர்கள் இருவருமே தலா 1 சர்வதேச தேர்வை மட்டுமே எழுதினர். ஆனால் நம் விசாலினியின் கைகளில் இருப்பதோ 13 சர்வதேச கணினி சான்றிதழ்கள். உலக அளவில் ஒப்பிட்டால் கூட இந்த இளம் வயதில் தமிழக மாணவி விசாலினியின் சாதனை பட்டியல் எவரிடமும் இல்லை என்றே கூறலாம்.
ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலையில் விசாலினியின் தந்தைக்கு வந்தது ஒரு ஃபோன் கால். அவர் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி வாண்ட்ஸ் டு மீட் யுவர் டாட்டர் விசாலினி என்று. பிரதமரை கண்ட விசாலினி எழுந்து நின்று தமிழில் வணக்கம் என்று சொல்ல, பதிலுக்கு தமிழிலேயே வணக்கம் தெரிவித்தார் பிரதமர் மோடி. பிரதமர் மோடி விசாலினியுடன் உரையாடிய போது, விசாலினி, நீ இந்த சிறு வயதில் செய்துள்ள சாதனைகளே இந்திய நாட்டிற்கான சேவைதான் என்று நெகிழ்ந்து பாராட்டினார். குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களது பாராட்டை தன் 3 வயதிலேயே பெற்றவர் விசாலினி. கம்ப்யூட்டர் துறையில் அவரது சாதனைகளை அறிந்து மீண்டும் நேரில் பாராட்டிய டாக்டர் அப்துல் கலாம், இந்திய தகவல் தொழில்நுட்பத் துறையில் விசாலினி முக்கிய பங்காற்றுவார் என்று அன்றே வாழ்த்தினார். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் மறைவிற்கு பிறகு அவரது முழு உருவச் சிலையையும் விசாலினி திறந்து வைத்தார். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் துறையில் விசாலினியின் திறமையை அறிந்த இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோவில் உரையாற்ற வருமாறு 15 வயது மாணவி விசாலினிக்கு அழைப்பு விடுத்தது. இதையடுத்து இஸ்ரோவிற்கு சென்றார் விசாலினி. அங்கு இஸ்ரோ இயக்குனர் உட்பட 700க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் மத்தியில் புதிய தகவல் தொழில்நுட்ப நுணுக்கங்கள் குறித்து விரிவாக உரையாற்றினார். அவர்களது சந்தேகங்களுக்கும் பதிலளித்து அமர்ந்தார். அங்கு விசாலினிக்கு பாராட்டுக்கள் குவிந்தன. இஸ்ரோ இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் உட்பட விஞ்ஞானிகள் அனைவரும் எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஓபேஷன் கொடுத்து விசாலினிக்கு மரியாதை செய்தனர். எதிர்காலத்தில் இந்திய தகவல் தொழில்நுட்பத் துறையில் விசாலினி முக்கிய பங்காற்றுவார் என்று இஸ்ரோ இயக்குனர் பாராட்டினார். மேலும் செவ்வாய் கிரகத்திற்கு இஸ்ரோ அனுப்பிய மங்கள்யான் செயற்கைக்கோளையும் விசாலினிக்கு பரிசளித்தார். இந்திய அரசு புதிதாக வெளியிட்டுள்ள 2000 ரூபாய் நோட்டில் மங்கள்யான் செயற்கைக்கோள் படம் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. உலக வரலாற்றில் முதன் முறையாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோவில் 15 வயது மாணவி ஒருவர் விஞ்ஞானிகள் மத்தியில் உரையாற்றியது இதுவே முதன்முறை. அந்த பெருமை நம் தமிழக மாணவி விசாலினியையே சேரும். விசாலினியின் திறமையை அறிந்த இஸ்ரோ நிறுவனம் அவருக்கு ஓர் ஆராய்ச்சி பணியை வழங்கியது. இஸ்ரோ வரலாற்றில் 15 வயது மாணவிக்கு ஒரு ப்ராஜெக்ட் வழங்கப்பட்டது அதுவே முதன்முறை. 2 ஆண்டுகளில் முடிக்க வேண்டிய பணியை 35 நாட்களில் முடித்து நம் இந்திய திருநாட்டிற்கு சமர்ப்பித்தார் விசாலினி. அந்த தொழில்நுட்பத்திற்கு இவரது பெயரே சூட்டப்பட்டது தனிச்சிறப்பு. இஸ்ரோ இயக்குனர் பத்மஸ்ரீ டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், விசாலினி தனது வயதுக்கு மிஞ்சிய சவாலான செயல்களை செய்ய வல்ல அபார அறிவாற்றல் பெற்றவர் என்று பாராட்டினார். உலகிலேயே இல்லை இப்படி ஒரு குழந்தை என்று சாதித்து கொண்டிருக்கும் விசாலினி 11 வயது குழந்தையாக இருக்கும் போதே 12 சர்வதேச கணினி மாநாடுகளுக்கு தலைமை விருந்தினராக அழைக்கப்பட்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் தொழில்நுட்பம் குறித்து சிறப்புரை ஆற்றி உலக அரங்கில் இந்தியாவின் பெருமையை நிலைநாட்டியவர். சர்வதேச கணினி மாநாடுகளில் பன்னாட்டு அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள், கல்வியாளர்கள் கூட பார்வையாளராக மட்டும் செல்வதற்கே, அதாவது புரோகிராமில் அட்டன் பண்ணவே 5000 முதல் 25000 ரூபாய் வரை கட்டணம் செலுத்தி தங்கள் இருக்கையை முன்பதிவு செய்ய வேண்டும். ஆனால் விசாலினியோ 11 வயது குழந்தையாக இருக்கும் போதே 12 சர்வதேச கணினி மாநாடுகளிலும் 70 முதல் 80 நாட்டு அறிஞர்கள் மத்தியில் தலைமை உரையாற்றிய பெருமைக்கு உரியவர். உலகின் எந்த ஒரு குழந்தைக்கும் கிடைக்காத பெருமை இது. கூகுள் நிறுவனத்தின் சர்வதேச உச்சி மாநாட்டில் 1 மணி நேரம் சிறப்புரையாற்றிய சிறுமி விசாலினியை பார்த்து பன்னாட்டு அறிஞர்கள் வாயடைத்து போயினர். அங்கு தி யங்கஸ்ட் டிஸ்டிங்விஷ்ட் கூகுள் ஸ்பீக்கர் என்ற பட்டம் பெற்றார் விசாலினி. டெட்எக்ஸ் சர்வதேச மாநாட்டில் 2 முறை தலைமையுரையாற்றிய விசாலினி 11 வயதிலேயே தி யங்கஸ்ட் டெட்எக்ஸ் ஸ்பீக்கர் என்ற பட்டத்தையும் பெற்றார். விசாலினியின் திறமையை அறிந்த தமிழக அரசு 11ஆம் வகுப்பு ஆங்கில பாடநூலில் பக்கம் 145-201 விசாலினி பற்றி பாடமாகவே சேர்த்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் சுமார் 15 லட்சம் மாணவ மாணவியர் விசாலினியை பற்றி பாடமாக படிக்கின்றனர். 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பிற்கான பப்ளிக் எக்ஸாமில் ஆங்கில பொதுத் தேர்வுகளிலும் விசாலினியை பற்றிய வினாக்கள் கேட்கப்பட்டன.
இவரை யார் என்று தெரிகிறதா? 6 ஆண்டுகள் வெல்டராக வேலை பார்த்து வறுமை கோட்டிற்கு கீழே வாடியவர். திருநெல்வேலி ஜங்ஷன் மேல வீரராகவபுரம் நகராட்சி நடுநிலை பள்ளியில் இடைநிலை ஆசிரியரானவர். எம்ஏ, எம்ஃபில், பிஎட், எம்எட், ஏஎம்ஏ, டிஜிடி, பிஹெச்டி என பல பட்டங்களை பெற்று தமிழாசிரியர் ஆனவர். சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர். கவிதைகள் எழுதுவதையே தன் சுவாசமாக கருதியவர். கவியரங்க மேடைகளில் தமிழ் கனலாய் கனன்றவர். இயல், இசை, நாடகம் என முத்தமிழிலும் முன்னவர். திருநெல்வேலி ஆல் இண்டியா ரேடியோவில் தமிழாய் நிறைந்தவர். தமிழில் பல நூல்களை எழுதி வெளியிட்டவர். வெல்டராக இருந்து தமிழாசிரியர் தமிழ்கனலாய் மாறியவர். ஆம், விசாலினியின் தாத்தா இவர். விசாலமான அறிவுடையவளாக தன் பேத்தி திகழ வேண்டும் என்பதற்காக விசாலினி என்ற பெயரை தேர்ந்தெடுத்தவர். இராமாயணம், மகாபாரதம், பிரம்மசூத்திரம் என சிறுவயதிலேயே தன் பேத்தி விசாலினிக்கு அறிவு பசியை உருவாக்கியவர். அறிவால் உலகையே வெல்ல அறிவுறுத்தியவர். அதற்காக தன் அறிவையே தந்தவர். தன் பேத்தி விசாலினி உலக சாதனைகள் பல படைக்க தானே உரமாக மாறியவர். வரலாறு படிக்க மட்டுமின்றி வரலாறு படைக்கவும் கற்றுத்தந்தவர். தன் பேத்தி விசாலினியின் சாதனைகளை கண்டு பூரித்து போய் வியப்பின் சிகரம் விசாலினி என்று பெருமிதப்பட்டவர். என் குலத்தை உயர்த்த வந்த கோபுர கலசம் நீ என்று புலகாங்கிதம் அடைந்த மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தமிழாசிரியர் தமிழ்கனல் தன் பேத்தி விசாலினிக்கு கற்றுத்தந்தது என்ன? எடுத்த பணி முடிக்காமல் இறங்க மாட்டேன், அரைகுறையாய் ஆடிப்பின் அடங்க மாட்டேன், தொடுத்த வினை முடிக்காமல் விடவா என்னை தூள் தூளாய் ஆக்கினும் எடுத்த பணி முடிக்காமல் இறங்க மாட்டேன். என் பெயர் விசாலாட்சி. நான் வந்து மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் மேலவீரராகபுரத்தில் இடைநிலை ஆசிரியராக வேலை பார்த்தேன். என் கணவர் பேர் தமிழ்கனல். மாநகராட்சியில் மேல்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிஞ்சாங்க. எங்களுடைய பேத்தி விசாலினி, அவள் குழந்தையாக பிறந்திருக்க சமயம் ரொம்ப ஸ்கேல் மாதிரி தான் இருப்பாள். அவள் 1.5 கிலோவில் தான் இருந்தாள் வெயிட்டு. இது எங்கே பிழைக்க போகுதுன்னு கூட சொன்னாங்க. அப்போல்லாம் வருத்தமாக இருந்தது. வளர ஆரம்பித்த தருணத்தில் ஏதாவது சாப்பீஸ் வச்சு வரைவாள், சர்க்கிள் போடுவாள், கரெக்டான சர்க்கிள் போடுவாள். அதாவது எங்கே தொடங்குகிறோமோ அந்த புள்ளியில் போய் முடிப்பாள். அப்படி ஒரு தடவை இல்லை, 1000 தடவைனாலும் அவள் அப்படி போடுவாள். எத்தனை தடவை சொன்னாலும் ஸ்லேட்லேயும் போடுவாள், தரையிலையும் போடுவாள், எல்லாம் போடுவாள். அப்போ பார்க்கும்போது எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் எத்தனையோ 1000கணக்கான பிள்ளைகளை நான் பார்த்துருக்கேன். ஆனால் எந்த குழந்தையும் இந்த ஆனா போடும்போது போடுற சர்க்கிள் கூட ஒழுங்காக போடாது, அந்த வடிவமே வராது. இவன் இப்படி போடுறாளே, இப்போ வந்து நாளைக்கு இவ ஃப்யூச்சரில் எப்படி வருவாளோ என்ன வருவாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் மனசில் இருந்தது. ஆனால் அதிவேகமாக பேச ஆரம்பிச்சிட்டா என்ன சொன்னாலும் சரி உடனே சொல்லுவாள். அதுதான் அவளுக்குள்ள விஷயம். நம்ம சொல்கிறத உடனே ரிப்பீட் பண்ணுவாள், உடனே சொல்லிடுவாள், மறக்காமல் சொல்லுவாள். அதுதான் என்ன இப்படி இருக்கிறாளேன்னு இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அவளோட விளையாடுறதுக்கு அவ்வளோ ஆசைப்படுவாங்க. குலுங்க குலுங்க சிரிப்பாள், குலுங்க குலுங்க விளையாடுவாள். எல்லாரோடையும் சாப்பிடணும்னா அப்படி ஒரு அழுகை தான் அழுவாள். வேண்டாச்சி வேண்டாச்சி, எனக்கு சாப்பாடு வேண்டாம். உலக அளவில் அவளுக்கு ஐக்யூ லெவல் அதிகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் எங்களுக்கு பெருமையாக இருக்குது. பெருமைன்னா எனக்கெல்லாம் அப்படி ஒரு பெருமையாக இருக்குது. ஆம், சந்தோஷமாக இருக்குது. மிக 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 சந்தோஷமாக இருக்குது. அன்னசத்திரம் 1000 நட்டலை விட ஆங்கோர் 7க்கு எழுத்தறிவித்தல் சால சிறந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி நானும் என் கணவரும் அரசு பள்ளியில் தான் பணிபுரிஞ்சோம். ஊரில் உள்ள பிள்ளைகளுக்கு பூரா நாங்கள் நல்ல முறையில் பாடம் சொல்லி கொடுத்ததனுடைய பலன் இன்றைக்கி வந்து என் பேத்தி ரூபத்தில் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய பெயர் விசாலாட்சி. என்னுடைய பேத்திக்கு என் பேரை தான் அவளுக்கு விட்டுருக்காங்க. அந்த பேருடையவள் வந்து இவ்வளவு பேர் புகழும் வாங்கிறது மன நிறைவை சந்தோஷத்தையும் தருது.
ஆசிரியர்கள் குடும்பத்தில் பிறந்த விசாலினி தானும் ஆசிரியராக ஆகி போனார். அதுவும் 11 வயதில். தான் கற்றதோடு மட்டுமின்றி கற்பிக்கவும் தொடங்கினார். தன் 11 வயதிலிருந்து 50க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களுக்கு அழைக்கப்பட்டு அங்கு இறுதியாண்டு மாணவர்கள், பேராசிரியர்கள், துறைத்தலைவர்கள், முதல்வர்களுக்கு செமினார் வகுப்புகளை நடத்தியவர் இவர். வணக்கம். என் பேர் புவனேஸ்வரி. திருநெல்வேலி மாநகராட்சியுடைய மேயராக பணிபுரிந்திருக்கிறேன். என்னுடைய மருமகள் விஷாலினி என்னுடைய சொந்த தாய்மாமாவோடைய பேத்தி. 5 வேர்ல்ட் ரெக்கார்டு என் மருமக பண்ணதை நினச்சி எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷப்படுறோம். இன்னொன்று, எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ஆசிரியர்கள் தான். எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். சிறு குழந்தைகள்லே ரொம்ப துருதுருன்னு இருப்பா. அடிக்கடி குழந்தையாக பார்க்கும்போது பிள்ளைங்களுக்கு நாங்கள் என்ன வாங்கிட்டு போவோம், விளையாட்டு ஜாமான், ஸ்நாக்ஸ் அப்படின்னு வாங்கிட்டு போவோம். இவளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஏதாவது புக்ஸு கொடுத்தா ரொம்ப அப்படி கண்ணெல்லாம் விரிஞ்சு அதிலே அந்த குழந்தை மூழ்கியிருப்பா. எத்தனை விதமான புக்கு வாங்கி கொடுத்தாலும் சின்ன குழந்தையிலே அவள் புக்கை பரட்டிகிட்டே இருப்பாள். அதுவும் கலர்ஃபுல் பிக்சர்ஸ். என்சைக்ளோபீடியானா அவள் தூங்கவே மாட்டாள், உட்காந்து பார்த்துட்டே இருப்பாள். அந்த மாதிரி ஒரு அரிதான ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வினை நாங்கள் குழந்தையிலேருந்தே அவள்கிட்ட பார்த்தோம். திருநெல்வேலி மாநகராட்சி மேயராக இருந்து சந்தோஷப்பட்டதை விட அதிகமாக என் குடும்பத்தில் இப்படி ஒரு பேபி இருந்தது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை வார்த்தைகளால் சொல்ல இயலாது. HCL டெக்னாலஜிஸ் நிறுவனம் இந்தியாவின் பெருமை விசாலினி, த ப்ரைட் ஆஃப் இந்தியா விசாலினி என்று பாராட்டிய போது விசாலினிக்கு 11 வயது. தகவல் தொழில்நுட்பத்துறையின் முன்னணி நிறுவனம் விப்ரோ, அதன் சேர்மன் அசிம் பிரேம்ஜி, அவருக்கு அடுத்த உயர் பதவியில் இருக்கும் தலைமை தொழில்நுட்ப அதிகாரி திரு சஞ்சீவ் அவர்கள் விசாலினியை விப்ரோவின் சர்வதேச தலைமையகத்துக்கு வருகை தருமாறு அழைப்பு விடுத்தார். விப்ரோவின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில் செயற்கை நுண்ணறிவு பிரிவில் விப்ரோவுடன் இணைந்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுமாறு விசாலினியை கேட்டுக்கொண்டார். தகவல் தொழில்நுட்பத் துறையில் பன்னாட்டு நிறுவனங்களின் உயர் பதவியில் இருக்கும் CEO, CTO போன்றவர்கள் மாணவர்களை நேரில் சந்திக்கவே மாட்டார்கள். ஆனால் விசாலினியின் ப்ரொஃபைல் தனித்துவமாக இருந்து தன்னை ஈர்த்துள்ளது என்று கூறி திரு சஞ்சீவ் விசாலினியை பாராட்டி பரிசளித்தார். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி நிர்வாகம் சர்வதேச தலைமையகத்துக்கு வருகை தருமாறு விசாலினிக்கு அழைப்பு விடுத்த போது அவரது 12 வயது. அங்கு உலக அளவிலான IOBGM தலைமையிலான IT ப்ரொஃபஷனல்களுக்கு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் தொழில்நுட்பம் குறித்து அரை மணி நேரம் வகுப்பெடுக்க சொன்னார்கள். ஆனால் விசாலினியோ 2 மணி நேரம் பாடம் நடத்தி அனைவரையும் பிரமிக்க வைத்தாள். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் சேர்மன் மற்றும் நிர்வாக இயக்குனர் திரு நரேந்திராவின் பாராட்டையும் பெற்றார். தனியார் பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறேன். நான் விசாலினியுடைய அத்தை, அவங்க அப்பாவுக்கு கூட பிறந்த தங்கச்சி. அவளுக்கு அத்தை அப்படிங்கிறதுல அவளை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். அவள் வந்து எங்கள் குடும்பத்துக்கு ஒரு கிஃப்டட் சைல்டு அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். கடவுள் வந்து கொடுத்த ஒரு பெரிய வரம். ஒரு ஆசிரியர் என்ற அளவில் அவளை பார்க்கும்போது ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. என்னோடய சொந்த அண்ணன் பொண்ணு இந்த வயசில் இவ்வளவு சாதனை பண்ணுறான்னா அவளுக்கு எடுத்திருக்கக்கூடிய அந்த டீச்சர்ஸை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்கிறாங்க. இல்லை, உலகத்திலேயே வந்து அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் தன்னுடைய மாணவன் நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் வாரான்னா அதை நினச்சி பொறாமப்படாமல் பெருமைப்படக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் ஆசிரியர் தான். 10 நாளைக்கு முன்னே கூட என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து அவளை பற்றி கேட்டாங்க, மிஸ் அந்த விசாலினி உங்கள் சொந்தக்கார பிள்ளையா அப்படின்னு. ஆமாம், என்னம்மா அப்படின்னேன். அப்படி 10th கொஸ்டின் பேப்பர்லேயே உங்கள் அந்த பொண்ணோட பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அப்போல்லாம் ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவேன், இது என்னோடய சொந்த அண்ணன் பொண்ணாக்கும் அப்படின்னு சொல்லிக்குவேன். அவருடைய ஒவ்வொரு சாதனையை பற்றியும் நாங்கள் கேள்விப்படும் போதும் சரி, அதை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்கள்டெல்லாம் அதை காமிச்சிட்டு, இந்த பாருங்கள் இது வந்து என்னோடய அண்ணன் பொண்ணு அப்படின்னு. அவங்க அம்மாவுடைய ஹார்ட் ஒர்க்கு தான் இதில் மெயினாக நான் சொல்லுவேன். ஒவ்வொரு தாய் தான் அந்த குழந்தைக்கு முதல் ஆசிரியர் என்று கேள்விப்பட்டிருப்போம். அதே போல் அதை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைய பேச வச்சதோடு இல்லாமல் ரொம்ப சின்ன வயசுலேயே இந்த நிறைய GK கொஸ்டின்ஸ் எல்லாம் அவள் அம்மா கேட்பாங்க, அப்போ நல்லா ஆன்சர் பண்ணுவாள். ஸ்டேஜ் ஃபியருங்கிறதே கிடையாது பார்த்துக்கோங்க. அவ்வளோ அழகாக கேட்குற கேள்விக்கு இப்படி பதில் சொல்லிக்கிட்டு, ஆனால் அந்த முகத்தில் அந்த குழந்தை தனம் மாறாமல் பதில் சொல்லுவாள். அதான் ஒன்று ரொம்ப அந்த பெரிய மனுஷத்தனமாக அந்த மாதிரிலாம் இருக்காது. அப்போ எங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும். கல்பனா சாவ்லா இறந்தப்போ எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ அதை பற்றி சொல்லும்போது அந்த பொண்ணு ஆவலாக கேட்டுகிட்டு இருந்தா,
நிச்சயமாக அந்த நேரம் அவளுக்கு ஒரு 2-3 வயசுக்குள்ளே தான் இருக்கும். நான் அப்படியே ஆச்சரியப்படுறேன், இந்த வயசில் இந்த பிள்ளை வந்து உங்கள் அம்மா பேசுகிறத உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறாள். ஐயோபி பேங்க்கில் போனான்னா அங்கே இவளுடைய ஃபோட்டோ இருக்குது. எங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு, பேங்க்லலாம் அந்த மாதிரி தனிநபர் ஃபோட்டோஸ் நாங்கள் பார்த்ததில்லை. அந்த நிறுவனருடைய ஃபோட்டோ இருக்கும், தலைவர்களுடைய ஃபோட்டோ இருக்கும். இவள் ஃபோட்டோ இருக்குன்ன உடனே எங்கள் வீட்டுக்காரர் அந்த மேனேஜர்கிட்ட, இது என்னோடய மருமகா தெரியுமா அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், எங்களோட அண்ணன் பொண்ணு அப்படின்னு. உடனே தான் சொன்னாங்க, எங்களுக்கு வந்து ஐயோபி ஸ்டாஃபுக்கெல்லாம் அவள் வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்கிறா அப்படின்னு, இந்த வயசுலையா அப்படின்னு. அவங்க அம்மா மூலமாக கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனாலும் அந்த ஐயோபி மேனேஜர் மூலமாக கேள்விப்படும் போது எங்களுக்கு அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அப்புறம் பத்திரிகையில் ஃபோட்டோ வந்தாலும் சரி, அதில் டிவியில் ப்ரோக்ராம்னாலும் யாராவது பார்த்துட்டு வந்து எங்கள் கிட்டே சொல்லுவாங்க, உங்கள் அண்ணன் பொண்ணு ஃபோட்டோ வந்திருந்தது நீங்கள் பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும். ஒவ்வொரு உயர்வையும் பார்த்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறோம். அத்தையாக மட்டும் இல்லாமல் ஒரு ஆசிரியர் என்று பார்க்கும்போது ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. இந்திய ஊடகங்கள் மட்டுமல்லாது பன்னாட்டு ஊடகங்களும் இந்த தமிழ் மகள் பெருமையை பறைசாற்றின. டைம்ஸ் நவ் இங்கிலீஷ் நியூஸ் சேனல் நிறுவனமோ ஒரு படி மேலாக விசாலினியின் வீட்டிற்கே வந்து 2 நாட்கள் தங்கி அவரை பற்றிய தகவல்களை திரட்டி த அமேசிங் இண்டியன் விசாலினி என 30 மணி நேர டாக்குமெண்டரி படத்தை ஒளிபரப்பியது. நியூ சவுத் வேல்ஸை தலைமையிடமாக கொண்டு காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியாவால் தொடங்கப்பட்ட ஆஸ்திரேலியாவின் முன்னணி செய்தி நிறுவனமான SBS ஆஸ்திரேலியா உலகின் 74 மொழிகளில் 174 நாடுகளில் விசாலினியின் 30 மணி நேர பேட்டியை ஒலிபரப்பி கௌரவப்படுத்திய போது விசாலினிக்கு வயது 13 தான். விசாலினியை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. அவருடைய முதல் இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷனுக்கு வந்து அவள் மைனராக இருக்கிறா அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நான் தான் அதை வந்து அவளுக்கு சைன் பண்ணி கொடுத்தது. ஆனால் இன்றைக்கி அவள் வந்து 13 இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்காங்கிறத கேட்கும்போது ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. உண்மையிலே லைஃப்பில் வந்து ஒரு பெரிய லெவலில் அவள் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்கிறத கேட்கும்போது ரொம்ப ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவளுடைய கிளாஸ் ரூம் பிஹேவியர் பார்க்கும்போது டோட்டலி டிஃப்ரெண்ட். என்னென்னா எல்லாரோடையும் நல்லா ஜாலியாக இருப்பாள், அந்த வயசுக்கு உண்டான அந்த விளையாட்டுகள்லாம் அவட்ட உண்டு. அதே நேரத்தில் படிப்பு சம்மந்தமாக எது வந்தாலும் சரி முதல்ல ஆளாக முடித்து எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சவங்க காமன் நேரம் எடுக்காங்க அப்படின்னா இவள் 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டு மிச்சம் 10 நிமிஷம் வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் அவளை என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அவள் குவைட்டாக இருப்பாள், இல்லாட்டி ஷீ வில் பி வெரி பிஸி இன்சைட் த கிளாஸ் ரூம். உண்மையிலே அதெல்லாம் வந்து ஏ டோட்டலி டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி ஷீஸ். அவளுக்குன்னு நான் தனியாக ஒரு ஃபைலே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை பார்த்தா அதில் வந்து அவளுடைய அவ்வளோ ரெக்கார்ட்ஸும் அதில் இருக்கும். ஏன்னா அந்த குழந்தை வந்து அவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த காலத்தில் அதையும் நம்ம வந்து சொல்லியே ஆகணும். டைரெக்டாக வந்து யாருக்கும் வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து கிடச்சிட்டு அப்படின்னு எல்லாருமே வெளியே வந்து அவளுடைய இன்னைய அச்சீவ்மெண்ட்டை நினைப்பாங்களே ஒழிய, ஆனால் அதுக்கு பின்னால் அவள் பட்ட கஷ்டம், அவங்க பெற்றோர்கள் பட்ட கஷ்டம் அப்படிங்கிறது பர்சனலாக எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ உண்மையிலே வந்து ஷீ இஸ் எ ரியலி கிஃப்டட் சைல்டு டு தர் பேரண்ட்ஸ் and she deserves for all her achievements. Tamil Nadu Book of Records விசாலினியின் பெயரை தன்னுடன் 2 முறை இணைத்து கொண்ட போது அவருக்கு வயது 12 தான். இவரது சாதனைகளை அறிந்த திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் விஜிலா சத்யானந்த் விசாலினியை தி பிரைட் ஆஃப் திருநெல்வேலி சிட்டி என்று அறிவித்து பாராட்டினார். As a max teacher of விசாலினி, அவளுடைய 7வது வயசுலேருந்து எனக்கு அவளை நல்லா தெரியும். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் ஒரு போடக்கூடிய ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு போர்ஷனெல்லாம் வந்து ஈஸியாக நான் ஒரு பாயிண்ட் சொன்னால் போதும் அதை கிளியராக அதை கேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான எக்ஸ்ட்ராவாக எப்படிலாம் அதை வந்து ப்ரொசீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதை சூப்பராக ப்ரொசீட் பண்ணுவேன். குவாட்ரடிக் இக்குவேஷன்ஸ் பற்றி நான் நடத்திட்டுருக்கிறேன். குவாட்ரடிக் இக்குவேஷனுங்கிறது என்னன்றதை மட்டும் தெரிஞ்சுட்டு அதோட எக்ஸ்டென்ஷன் என்னெல்லாம் உண்டோ அதை ஃபுல்லாக என்கிட்ட ஒரு வித்தின் ஒரு 15 மினிட்ஸ் வந்து கடகடன்னு சொல்லும் போது தான் நான் அவளுடைய அந்த ஐக்யூவோட அந்த பவரை அன்றைக்கி தான் நான் ஃபீல் பண்ணேன். என்னென்ன கஷ்டமான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் எனக்கு வந்து வித்தின் ஒரு 10-15 மினிட்ஸ் அந்த எல்லா சம்ஸும் எனக்கு சால்வ் பண்ணி காமிச்சிட்டான். 11th உள்ள டஃபஸ்ட் சம்ஸ் அவள் சால்வ் பண்ணும்போது உண்மையில் இட்ஸ் அ கிரேட் திங். உண்மையில் அது ஒரு கடவுளுடைய ஒரு பெரிய படைப்பு அது. அதே மாதிரி 12th உள்ள டிஃபரென்ஷியல் கால்குலஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமான ஒரு சாப்டர். அந்த 10 சம்மை வந்து அவள் வந்து வீட்டில் போய் உட்காந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே எனக்கு வரும்போது ஒரு 50-60 சம்ஸ் அவள் சால்வ் பண்ணி கொண்டு வந்துருப்பாள்.
ஐஐடி ஜேஇ லெவல் பேஸ்டு சம்ஸ்லாம் கொடுக்கும்போது அதையும் அவள் ரொம்ப அழகாக அதை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு டீச்சரோட ஹெல்ப்போ இல்லை ஒரு கைடோட ஹெல்ப்போ இல்லாமல் அந்த சம்ஸ்லாம் அவள் சால்வ் பண்ணவே முடியாது. ஃபோர் இயர்ஸ் நான் நடத்த வேண்டிய போர்ஷனை கிட்டத்தட்ட ஒரு 2.5 மந்த்ஸில் அந்த போர்ஷனை அவளுக்கு முடித்தேன். அப்படின்னா அவளுக்கு எந்த அளவுக்கு அந்த கிராஸ்பிங் பவர் ஆண்டவன் கொடுத்துருக்காங்கிறத நம்ம உண்மையிலே பார்க்கணும். இன்ஜினியரிங் சிலபஸ்லையும் அவள் எவ்ரி மந்த் எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பா, இவ்வளோ மார்க் நான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை ஸ்டூடெண்ட் விஷாலினி. 2000-க்கும் மேற்பட்ட சமஸ்கிருத ஸ்லோகங்களை கற்றுணர்ந்த விசாலினி தன் 4 வயதிலிருந்தே செஸ் மற்றும் நீச்சல் போட்டிகளில் மாவட்ட அளவில் பல பரிசுகளை பெற்றவர். விஷாலினி இஸ் அ ப்ராடஜி சைல்ட். 6-7 இயர்ஸ் முன்னாடி எப்போ எங்கள் சான்ஸ்லர் எங்கள் அப்பா வந்து அவங்கள மீட் பண்ணும்போதே அவங்களுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எந்த மாதிரி டேலண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அப்போலேருந்து அவங்கள நர்ச்சர் பண்ணி அந்த வழியில் கொண்டு வந்துட்ருக்காங்க. அந்த விதத்தில் அவங்க எங்கள் கலசலிங்கம் ஃபேமிலிக்குள்ளே வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரைட் ஃப்ரம் ஃபஸ்ட் இயர் விஷாலினி ஹாஸ் பீன் எக்ஸெல்லிங். அவங்க என்ன படிப்பில் இருந்தாலுமே சரி, ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல். நானும் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருந்தாலும் அடிக்கடி விஷாலினி நானும் பேசுவோம் கெஸ்ட் ஹவுஸில் இருக்கும்போது. அந்த சின்ன வயசில் அந்த ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் விஷாலினிக்கு இருந்திருக்கு. அந்த கைட் பண்ணி கலசலிங்கம் ஃபேமிலியில் அவர் இருந்ததில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். விஷாலினியை மோட்டிவேட் பண்ணி 4 இயர்ஸ் அவரோட பிடெக் ப்ரோக்ராமை 3 இயர்ஸில் முடிக்க எங்களால் ஹெல்ப் பண்ணதெல்லாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் விஷாலினிக்கு. அண்ட் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, வெற்றிகரமாக முடிச்சிருக்கா வித் சிஜிபிஏ ஆஃப் 9.6 மேலே. அது தவிர ப்ராஜெக்ட்ஸ் ஆகவும் சரி இன்டர்ன்ஷிப்ஸ் ஆகவும் சரி அவளுக்கும் பெருமை வந்து இந்த பல்கலைக்கழகத்துக்கும் பெருமை சேர்த்திருக்கா விஷாலினி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் -50°C தட்பவெட்பத்தில் உறைய வைக்கும் குளிரில் இமயமலையில் சியாச்சின் பள்ளத்தாக்கில் பணியாற்றும் இந்திய ராணுவ வீரர்களின் பாதுகாப்பிற்காக புதிய சாதனம், இயற்கை சீற்றங்களினால் பாதிக்கப்படும் இந்திய மீனவர்களின் பாதுகாப்பிற்காக உபகரணம், மேலும் மன வளர்ச்சி குறைந்த குழந்தைகளின் வாழ்க்கை திறனை நியூரல் நெட்வொர்க்ஸ் மூலம் மேம்படுத்துதல் என இவரது பல ப்ராஜெக்டுகள் வரும் காலத்தில் கணினி உலகில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பிக் டேட்டா, IoT, நெட்வொர்க்கிங், கிளவுட் கம்ப்யூட்டிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க்ஸ் என்று தகவல் தொழில்நுட்பத் துறையில் தனக்கென்று ஓர் இடத்தை தக்க வைத்துக் கொண்டு வருங்கால மாணவ சமுதாயத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டாக விளங்கும் விசாலினி ஓர் இந்தியர், அதுவும் தமிழர். ஆம், உலகிலேயே அதிக நுண்ணறிவு திறன் உடையவர். 5 உலக சாதனைகள், 13 சர்வதேச கணினி சான்றிதழ்கள் பெற்றவர். 10 வயதிலேயே பாகிஸ்தான் மாணவர்களின் சாதனைகளை முறியடித்தவர். உலக அரங்கில் இந்தியாவின் பெருமையை பலமுறை நிலைநாட்டியவர். உலக அளவில் ஒப்பிட்டால் கூட எவரிடமும் இல்லாத சாதனை பட்டியலை தன்னகத்தே கொண்டவர். இளம் பொறியாளர், ஆராய்ச்சியாளர், அரசு பள்ளி தமிழாசிரியரின் பேத்தி, தி பிரைட் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் பெருமை, தமிழ்நாட்டின் தவ புதல்வி விசாலினியின் எதிர்கால லட்சியம் என்ன? நான் பிறந்த என் இந்திய நாட்டிற்காக, நம் இந்திய நாட்டிற்காக நோபல் பரிசு பெற்றுத்தர வேண்டும் என்பதே என் வாழ்நாள் லட்சியம். தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த், தாயகம் கத்திட தன்னலம் போக்கிட சொல்லுது ஜெயஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. ஜெயஹிந்த், ஜெயஹிந்த், ஜெய்.